Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து strawberry picking வந்திருக்கோம். Actually strawberry மட்டும் இல்ல நிறைய other berries and vegetables எல்லாம் pick பண்ண வந்திருக்கோம். So, பாத்தீங்கன்னா இந்த farmல வந்து இந்த மாதிரி buckets and இந்த மாதிரி இதெல்லாம் தருவாங்க. டப்லாம் தருவாங்க. So, நம்ம வந்து அழகா pick பண்ணி எடுத்துக்கலாம். So, basically இந்த farm பேர் வந்து பாத்தீங்கன்னா East Honiton Farm. இது Glasgow ல இருந்து ஒரு 8 miles தூரத்துல இருக்கு. But இதோட அதனால முன்னாடி இருக்கிற செடியில எல்லாம் பாத்தீங்கன்னா பழம் எதுவுமே இல்ல, எல்லாமே பறிச்சுட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாதி பழுத்த பழம் தான் இருக்கு. சோ பின்னாடி போயிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கீழே வேஸ்ட்டாக விழுந்து கிடக்கு. இது செம்மையாக இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம அந்த ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கு. உடனே பிக் பண்ணதுனால ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதை பார்த்தாலும் ஒன்று காயா இருக்கு, இல்லை பாதி வீணாக போயிட்டு இருக்கு. இந்த செடியில் இருக்கிறதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கு பாருங்க. எல்லாம் நல்லா ரைப்பாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ராபெரியாவது இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ பிக் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ராபெரி சீசன் வந்து முடிய போகிறதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழம் இல்லை, காய் மட்டும்தான் இருக்குது. ஃப்ளவர்ஸ் எதுவுமே இல்லை. பாருங்க அந்த சன்லைட்டில் வந்து எப்படி வந்து அப்படியே பளபளன்னு கிளிட்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வாவ், இந்த செடியில் இருக்கிறது எல்லாம் பயங்கர ரெட்டாக இருக்கு. செம்மையாக வந்து பழுத்துருக்கு. நிறைய ஸ்ட்ராபெரிஸ் பிக் பண்ணுறதால இந்த மாதிரி பாதி வந்து கொஞ்சம் காயாக எடுத்தோன்னா வீட்டில் வைக்கும் போது அது ரைப் ஆகிடும். ஒரு 2 டேஸில் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பட்டாணி. நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அது அந்த பாட்ஸ் வந்து பெருசாகணும். அடுத்து நம்ம வந்து ரெட் கரன்ஸ் பறிக்க வந்திருக்கோம். இது கொஞ்சம் புளிப்பா இருக்கும். இதெல்லாம் காயா இருக்கு. ஆக்சுவலி இது பாருங்க, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது ஸ்மூத்திலலாம் போட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரோசன் ரெட் கரன்ஸ் நல்லாயிருக்கும். இது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரெட் கரன்ஸ் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. எல்லோரும் பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா காய் பழம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வருதோ எடுத்துகிட்டு போகலாம்.
அடுத்து வந்து நம்ம கூஸ்பெரிஸ் பறிக்க போகிறோம். இந்தியாவில் வந்து நெல்லிக்காவை தான் நம்ம கூஸ்பெரிஸ்ன்னு சொல்லுவோம். பட் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் எனிவேஸ் அது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த கூஸ்பெரியில் பார்த்திங்கன்னா உள்ள சீடு எதுவுமே கிடையாது. இது வந்து நல்லா பழமாக இருக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் காயாக இருக்கிறது சாப்பிட்டு பார்த்தா வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்படியே புதர் புதராக வளர்ந்துருக்கு. பார்க்குறதுக்கு ஏதோ காட்டு செடி மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கூஸ்பெரி செடி பார்க்குறேன். இதில் நல்லா பெரிய பெரிய முள்ளாக இருக்குது. ஸோ பறிக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக பறிக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற ஃப்ரூட் சாப்பிட்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பாலாம் இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கரண்ட் பறிக்க போகிறோம். இது அப்படியே பார்க்குறதுக்கு ரெட் கரண்ட்ஸ் பிளான்ட் மாதிரியே தான் இருக்குது. பட் நான் இது வரைக்கும் ஃப்ரோசன் பிளாக் கரண்ட் தான் சாப்பிட்ருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட போகிறேன். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அழகாக மணிமணியாக இருக்குது. பட் என்னோட எக்ஸ்ப்ரெஷன்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது சுத்தமாக எனக்கு அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்கல. ஸோ அதை நான் பறிக்காமல் விட்டுட்டேன். ஃபைனலி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஃப்ரூட் பிக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.